கம்பெனிஸ்க்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் வெப்சைட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய வாய்ஸ் ஓவர் எடிட்டிங் சப்போர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் சாஃப்ட்வேர் கோர்சஸ் நீங்க வீட்ல இருந்தபடியே கத்துக்கலாம் இன்டர்நேஷனல் ஜர்னல் ரைட்டிங் பப்ளிகேஷன் தீசிஸ் சப்போர்ட் எஸ்பிஎஸ்எஸ் ரிசர்ச் ஒர்க் அகாடமிக் ப்ராஜெக்டோட கைட்லைன்ஸ் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 8754111295 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என் முத்தான முதல் வணக்கங்கள் இவ்வழகிய இனிய வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் காவிய கானங்கள் நான் உங்கள் ஆட்சி திவ்யா நிஷோக் இன்று நம் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் பாடல்கள் அனைத்தும் 1950 முதல் 1970 வரை வந்த பாடல்கள் அந்த காலத்து பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் ஆங்கிலம் கலப்படம் இல்லாம நல்ல தமிழ்ல இருந்துச்சுன்னு சொல்றதுல மாற்று கருத்தே இருக்காதுங்க நான் சின்ன வயசுல இருந்து தாத்தா கூட சேர்ந்து கேட்டு ரசிச்ச பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் 1961 பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி தேவிகா மற்றும் எம் ஆர் ராதா அவர்களின் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பாவ மன்னிப்பு வணிக ரீதி வெற்றி கண்டு வெள்ளி விழா படமாகவும் இது மாறியது இந்த படத்திற்கு கிடைத்த விருதுகள்னு பார்த்தோம்னா நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் ஃபார் செகண்ட் பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் முதல் பாடலா விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் அழகான வரிகள் கொண்டு பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய சூப்பர் ஹிட் பாடல் இதோ உங்களுக்காக அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிப்புரா பாடல்களில் அவள் தாலாட்டு பறவைகளில் அவள் மணிப்புரா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் தண்ணி பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் தண்ணி கண் போல் வளர்ப்பதில் அன்னை கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி காலங்களில் அவள் வசந்தம்
ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு வந்திருப்பீங்க. அந்த அழகான வரிகளும் இந்த இரவு வேலையும் ஹடடா, அப்படியே பாடலோட மூழ்கி போயிட்டீங்க போல இருக்கே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே திவ்யானி ஷோ. காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மற்றும் வைஜந்தி மாலா அவர்கள் நடித்து சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் 1961 வெளியான திரைப்படம் தான் தேன் நிலவு. ஸ்ரீதர் அவர்களின் ப்ரொடக்ஷன் கம்பெனியான சித்ராலயா பிலிம் முதல் முதலா தயாரித்த திரைப்படம் தாங்க இது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் படமாக்கப்பட்ட முதல் தென்னிந்திய படம் இந்த படம் தான். வணிக ரீதியா மிகப்பெரிய வெற்றி கண்ட இந்த படத்திலிருந்து நம்ம கேட்க இருக்கும் பாடல் ஏ எம் ராஜா அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் அழகான வரிகள் கொண்டு ஏ எம் ராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஒரு சூப்பரான காதல் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. பேபி நீ வாரா எந்தன் பேபி, தலைமேவும் வர்ணஜாலும் கொண்ட கோலும் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, தலைமேவும் வர்ணஜாலும் கொண்ட கோலும் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி பேபி இங்குவா. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, கலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் அனலாம். ஓஹோ எந்தன் பேபி பாடல் பாடுமே போடும் இந்த ஓடம் கூட பாடல் பாடுமே. வேகம் போகுமா எது காதல் வேகமா, எதை காணும் போதும் உங்கள் கண்கள் காதல் தேடுமா. போதும் பேபி ஓடிவா. ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, தலைமேவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி.
வெல்கம் பேக். என்னங்க அம்மா அப்பா அல்லது பாட்டி தாத்தா கூட சேர்ந்து நம்ம ஷோவை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அவங்க பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்களே. அப்ப எங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லாத்து வீட்லயும் இப்படித்தான். ஈவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் 1962 ஏசி திருலோக சந்தர் இயக்குனரா அறிமுகமான திரைப்படம் தான் வீர திருமகன். சி எல் ஆனந்தன், சச்சு மற்றும் சரோஜா நடித்த இந்த படம் அதன் பாடல்களுக்கு தாங்க மிகவும் பிரபலமானது. இந்த படத்துல இருந்துதான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போறோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் அழகான வரிகள் கொண்டு பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஷிலாமா அவர்களின் இனிமையான குரலில் இதோ ரோஜா மலரே பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே திவ்யானி ஷோ. ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி, அருகில் வரலாமா? வருவதும் சரிதானா, உறவும் முறைதானா? அருமையான காதல் பாடலை கேட்டுட்டு வந்திருப்பீங்க. எவ்வளவுதான் ஆன்ஸ்கிரீன் பேரை நம்ம ரொம்ப ரசிச்சு பார்த்தோம்னாலும், அதே மாதிரி ஆஃப்ஸ்கிரீன் பேரான பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுஷிலாமா இவங்களுடைய டூயட் சாங்ஸை ரசிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம கேட்க போற பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் என்னங்கறது நான் சொல்ற க்ளூஸை வச்சு நீங்களே கண்டுபிடிங்க. தென்னிந்தியாவின் முதல் வண்ணப்படம் இதுதாங்க. இந்த படத்தை தயாரித்து மற்றும் இயக்குனது டி.ஆர். சுந்தரம் அவர்கள். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு ஒரு வார்த்தையில சொன்னனால எல்லாரும்
எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். புரட்சி தலைவர். நடிகையை பத்தி சொல்லணும்னா இவங்க பன்முகம் கொண்டவங்க. இவங்க ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர், சிங்கர், ப்ரொடியூசர், நாவலிஸ்ட் மற்றும் லிரிசிஸ்ட். இது போக இவங்கள ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் ஆஃப் தெலுங்கு சினிமானும் மக்கள் கொண்டாடி இருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எம்ஜிஆர் மற்றும் பானுமதி அவர்கள் தாங்க. இவங்க காம்போல பல படம் வந்திருக்கும். ஆனா இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுத்த படம். இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தது அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் பற்றி தான். பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்பொழுது பாடலுக்கான நேரம். தட்சிணாமூர்த்தி அவர்களின் இசையில் மருதகாசி அவர்களின் அழகான வரிகள் கொண்டு ஏ எம் ராஜா மற்றும் பானுமதி பாடிய மாசிலா உண்மை காதலை பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. ஒரு சூப்பரான சாங் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் காவிய கானங்கள். நான் உங்கள் ஆர்ஜே திவ்யா நிஷோ. சரி சொல்லுங்க, இந்த காலத்துல நம்ம ஹஸ்பண்ட எத்தனை பேர் ரொம்ப மரியாதையோட கூப்பிட்டு இருக்கோம்? நம்மள பல பேர் ஒன்னா நிக் நேம்ஸ் அல்லது பெயர் சொல்லிதான் கூப்பிட்டு இருக்கோம். நம்ம அம்மா எல்லாம் எடுத்துட்டோம்னா எவ்வளவு அழகா என்னங்க, ஏங்க அல்லது மச்சான்னு கூப்பிடுவாங்க. அதை கேக்குறதே ஒரு தனி அழகுதான்ல. சரி, இதை எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வேற எதுவும் இல்லைங்க, உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க அடுத்த பாடல் மச்சான பாத்தீங்களா சாங் தான். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். 1976 தேவராஜ் மோகன் அவர்களின் இயக்கத்தில் சிவகுமார் மற்றும் சுஜாதா நடித்து வெளியான திரைப்படம் தான் அன்னக்கிளி. இளையராஜா முதல் முதலா இசையமைப்பாளரா அறிமுகமான திரைப்படமும் இதுதாங்க. இப்பொழுது பாடலுக்கான நேரம். பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில், ஜானகி அம்மா அவர்களின் இனிமையான குரலில் இதோ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு வாங்க.
என் மனதிற்கு பிடித்த பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்தமான பாடல்களாக இருக்கும்னு நம்புகிறேன். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே திவ்யானி ஷோக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவின் காவிய கானங்கள்.